வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விலைவாசியில தக்காளியும் சின்ன வெங்காயம் சரியான விலை விற்குது. அதே சமயத்தில் நம்ம டேஸ்டியாகவும் சமைக்கணும், அந்த தக்காளி சின்ன வெங்காயம் இல்லாத அந்த குறையையும் தீக்கணும், அந்தளவு டேஸ்ட்டும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பர் சட்னி தான் அது. இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் ரெண்டு, பூண்டு நல்ல பெரிய பல்லாக இருக்கக்கூடியது ஒன்று, காரம் எனக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு வரமிளகா எடுத்துருக்கேன், நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இவ்வளோ பெரிய பீஸ் அளவுக்கு புளி, தேங்காய். நான் முழு மூடியையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இதில் ஒரு அரை மூடி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காவை, அந்த அரை மூடி தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு சின்னதாக ஒரு சுற்றி சுற்றி துருவின மாதிரி பண்ணிக்கலாம். வாணலியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பொட்டுக்கடலையை போட்டு லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே வரமிளகா போட்டுக்கலாம். இது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பூண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் வதக்கிடுவோம். அதோட சேர்த்தே வதக்கிடுவோம். வரமிளகாவும் பொட்டுக்கடலையும் ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ பூண்டையும் பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ பூண்டு பெரிய வெங்காயம் நல்லா கோல்டனாக வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து புளியை நல்லா வாஷ் பண்ணி அந்த நார் சில பீசஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு தேங்காயையும் துருவி வச்சு ஆட் பண்ணிக்குவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பூண்டு பெரிய வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவல், புளி சேர்த்துருவோம். புளி வந்து தக்காளி புளிப்புக்கு பதிலாக புளி தான் இப்போ நமக்கு டோட்டலாக எல்லா புளிப்பையும் தரப்போகுது. ஸோ இது நல்லா இதை நம்ம போட்டுட்டு ரொம்ப அதை வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். நான் இடையில வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். ஸோ நம்ம இதை நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த எல்லா பொருளையுமே சூப்பராக ஆற வச்சு அரைச்சாச்சு. திக்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லா அந்த திக்காக சேர்த்துக்கலாம். ஏன்னா நல்ல குவான்டிட்டியும் வரும், பொட்டுக்கடலை இருக்கிறதுனால தேங்காய் இருக்கிறதுனால குவான்டிட்டியும் நல்லா வரும் நமக்கு. ஸோ அப்போ வந்து தாளிதத்துக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா சுஷில் எப்போதும் போல் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் தளிச்சிடலாம். ஸோ இப்போ தாளிதம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், அந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம், தக்காளி பயங்கரமாக விர்ருன்னு ஓடும் பொழுது விலை, இந்த மாதிரி நம்ம டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி வீதம் தான் நான்லாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எதுவாகட்டும், ஒரு சாம்பாரும் ரசமும் வைக்கிறோன்னா பாதி தக்காளி ரசத்துக்கு பாதி தக்காளி சாம்பாருக்கு, அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் இந்த சீப்பான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.